ஆதி திராவிடர்களுக்கு ஒதுக்கப்படும் நிதி அவர்களை சென்று அடைவதில்லை. முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி குற்றச்சாட்டு. அரசின் ஆதி திராவிடர்களுக்கான வரவு செலவு திட்டத்தில் தற்போது நடைமுறையில் உள்ள குளறுபடிகள். அது எப்படி ஆதி திராவிடர் வகுப்பினர்களுக்கு சென்று சேர்வதில்லை? அந்த நடைமுறையை எப்படி மாற்ற வேண்டும்? வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கீடு விகிதாச்சாரம் எப்படி இருக்க வேண்டும்? மேலும் என்னென்ன திட்டங்களுக்கு செலவிட்டால் ஆதி திராவிட மக்களின் நிலை முன்னேறும் என்ற அடிப்படையில் அறிக்கையை தயாரித்து அந்த அறிக்கையில் உள்ள சாராம்சங்களை விளக்கி 2/9/2021 அன்று சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் சமூக சமத்துவப்படை நிறுவனம் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியுமான சிவகாமி ஐஏஎஸ் செய்தியாளர்களை சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் அறக்கட்டளை நிறுவனர் ஆடிட்டர் ராதா, தமிழ்நாடு பறையர் பேரவை மாநில ஒருங்கிணைப்பாளரும் பறையர் குரல் மாத இதழ் ஆசிரியர் நரேந்திரன் பறையர் ஆகியோர் உடனிருந்தனர். இந்த நாட்டு மக்களினுடைய தலைவிதியை தீர்மானிக்கக்கூடிய வரவு செலவு கணக்கு என்பது கற்றுணர்ந்தவர்களால் பொருளாதார அரசியல் மேதைகளால் மட்டும் தீர்மானிக்கப்படுவது அல்ல. மக்கள் என்ன, மக்களுக்கு என்ன தேவையோ, சில சமயங்களில் அவர்களுடைய விருப்பங்களையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு அவர்களது விருப்பங்கள் நேர்மையானது தானா, அவற்றை நடைமுறைப்படுத்த இயலுமா என்பதையெல்லாம் ஆய்வு செய்து அதன்படி ஒரு திட்டம் தீட்டுவது தான் ஒரு சிறந்த ஜனநாயக நடைமுறையிலான செயல்பாடாகும். இப்பொழுது நாம் வந்து மத்திய அரசாங்கம் என்ன மாநில அரசுக்கு அறிவுரை வழங்கியது, எவ்வளவு நிதி ஒதுக்க வேண்டும் என்று அறிவுரை வழங்கியது, அந்த அறிவுரை கடைபிடிக்கப்பட்டுள்ளதா? ஆதி திராவிட நலத்துறையையும் பழங்குடி நலத்துறையையும் நாம் கவனிக்கும் பொழுது இந்த நடைமுறை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறதா என்பதை பார்க்கும் பொழுது கடந்த பல வருடங்களாக இந்த நடைமுறை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஆகையினால் ஏழை மற்றும் இந்த சாதிய பாகுபாடினால் ஒடுக்கப்பட்டிருக்கும் இந்த மக்களுக்கு நேரடியாக சென்று சேரும் வகையில் வரவு செலவு திட்டம் தீட்டப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த மக்களினுடைய ஜனத்தொகை எவ்வளவோ அந்த ஜனத்தொகைக்கு ஈடான ஒரு பட்ஜெட்டை ஒதுக்க வேண்டும். 3.3 லாக் க்ரோர்ஸ் என்று வைத்துக்கொள்ளலாம். இதிலே 20% நிதி தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஒதுக்கப்பட வேண்டும். அதாவது 65,807 கோடிகள் ஒதுக்கப்பட வேண்டும். ஆனால் ஆதி திராவிட நலத்துறைக்கு இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால், வெல்ஃபேர்ஸ் அதாவது நல சமூக நலத்திட்டங்கள் என்ற அடிப்படையில் இந்த 65,807 கோடிகளை மொத்தமாக எல்லாருக்கும் ஒதுக்கிவிட்டு அதிலிருந்து பிறகு 20% எடுத்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒதுக்கி இருக்கிறார்கள். இது மிக மிகவும் ஒரு தவறான செயல்பாடாகும். இது இந்த மக்களை வஞ்சிப்பதாகவும் ஏமாற்றுவதாகும். பல மாநிலங்களே ஆய்வு செய்த பொழுது இந்த 65,000 கோடியை இவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எப்படி ஒதுக்க வேண்டும் என்ற நடைமுறையைத்தான் மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்கிறது. விடுதிகள் சம்பந்தமான கோரிக்கைகள், அடுத்தது தொழில் முனைவோருக்கான இந்த பட்டியலின மற்றும் பழங்குடி மக்களுக்கு தொழில் ரீதியான உதவிகள், மானியங்கள், பெண்களுக்கு நீண்டகால அடிப்படையில் குத்தகைக்கு நிலம், பெண்கள் சுய உதவி குழுக்களுக்கு கிராமப்புறங்களில், ஏனென்றால் எல்லாருமே பெரும்பாலும் விவசாய கூலிகளாகத்தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு கைத்தொழில் தெரிந்தவர்கள் கைத்தொழில் செய்வார்கள், செய்யாதவர்கள் 100 நாள் வேலைக்கு செல்கின்றார்கள். இந்த 100 நாள் வேலைக்கில் வந்து எல்லாருக்குமே 100 நாள் வேலை கிடைப்பதில்லை, அது உங்களுக்கு தெரியும். இந்த 100 நாள் வேலை கிடைத்தாலும் கூட இப்பொழுது வந்து அதை வந்து மதிப்பிட்டு அதாவது அளவு செய்து அதுக்கு வழங்கப்படுகின்ற பணம் என்னவென்றால் ஒரு ஆவரேஜாக 82 ரூபாய் தான் கிடைக்கிறது ஒரு நாளுக்கு. ஆகையினால் இது போதாது என்பதனால் அவர்கள் இந்த நிலத்தை வழங்கினால் அவர்கள் உணவு பாதுகாப்பு உள்ளிட்ட பல அம்சங்கள் கூடிய அந்த வாழ்வாதாரத்திற்கு வழிவகுப்பதாக இருக்கும்.